ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோசி சுஜி விலக்கி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் வந்துட்டு நல்லா இருக்கிறேன். சப்ஸ்கிரைபர் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? வந்துட்டு ஒரு குட் நியூஸ் என்னன்னா, நம்ம சேனல் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். உண்மைக்குமே ரொம்ப பெரிய விஷயம் தான். அதுவும் ஒரு 4 மாதத்துக்குள்ள எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் வரதே ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஸோ 1000 பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நேற்று இன்னைக்கு நிலவரம் 1016 பேர் இருக்கிறாங்க. என்னுடைய சொந்தங்கள் உறவுகள் எல்லாத்துக்கும் மிக்க மிக்க நன்றி. உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸு. இன்னுமே உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல். என்ன வீடியோ போட்டாலும் பாருங்கள். ஏன்னா பெருசெல்லாம் விட நான் சமைச்சு போட மாட்டேன். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு 4 குழம்பு தான் தெரியும். ஸோ முடிஞ்சு போட்டும் அதை தான் போடுவேன். மற்றபடி எல்லாமே மிக்ஸ்டு கண்டென்ட் தான் எல்லாமே இருக்கும். ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை தான் சொல்லணும்னு வந்தேன். 4 லைக்குக்கு மேலே வர மாட்டேங்குது. ஏன் நான் எனக்கு காசு கேட்குறேன்னா பணம் கேட்குறேன்னா பார்க்குறவங்க ஒரு 100 வியூஸ் போனாலும் 100 பேரும் ஒரு லைக் போட்டு போகலாம்ல. ஏன் அப்படி ஓர வஞ்சகம் பண்ணுறீங்க? விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் பையன். இன்னைக்கு அதுக்காக தான் நான் வீடியோவே எடுத்தேன். ஒருத்தங்க வந்துட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ கேட்டுகிட்டே இருக்காங்க, சல்மான் நாசர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வச்சுக்கிட்ட வந்து கேமரா ஸ்டாண்ட் இல்லை, நான் வந்துட்டு இதையே கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சு பில்டிங் செட்டை வச்சு தான் நான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வீடியோ எடுக்கணும்னா நமக்கு ஒரு கேமராமேன் வேணும், இல்லைன்னா கேமரா ஸ்டாண்டாக வேணும். ரெண்டுமே இப்போதைக்கு இல்லை. ஸோ ஓனாக வந்துட்டு பண்ண முடியாது, அதனால தான் நான் பண்ணலை. ஸோ வருத்தப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்தில் நான் ட்ரை பண்ணி போடுறேன். நீங்கள் டெய்லிக்குமே கேட்குறீங்க எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே, புரிஞ்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் போடுறேன், அதுக்காக டெய்லிக்கும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒன்றாலும் உங்களுக்காக நான் போடுறேன், ஓகேங்களா? ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. ஊரில் இருக்கும்போது பொங்கல் சீசனில் பனங்கிழங்கு ரொம்பவே கிடைக்கும். ஆனால் இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் கிடைக்கிறது இங்கே கிடைக்கிது தான். ஆனால் நம்ம கிராமத்து அளவில் இருக்காது, நல்லா மாவு மாதிரி இருக்கும் ஊர்லன்னா. இங்கே வந்துட்டு கொஞ்சம் நறுக்கு நறுக்குலாம் இருக்கும், நல்லாவே இருக்காது. ஸோ இந்த டைம் ஊர்லேருந்து அண்ணா வரும்போது கொண்டு வந்திருந்தாங்க, நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன், நிறையா இருக்குது. நான் வந்துட்டு சரி ஒரு 2 சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்பப்போ அதை உரிச்சு கடிச்சு சாப்பிட்றத விட அதை நல்லா குட்டி குட்டியாக உடச்சி உரலில் போட்டு கொஞ்சம் தேங்காய் பூண்டு உப்பெல்லாம் போட்டு இடித்து பொடி பண்ணி சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். இங்கே உரல் இல்லாதனால நம்ம வந்துட்டு மிக்ஸியில் போட்டு அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஐடியா. ஸோ பனங்கிழங்கு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம், அதை தான் பார்க்க போகிறோம். எத்தனை பேத்துக்கு பனங்கிழங்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா ஊரில் இருக்கும்போதுலாம் நான் கூட அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட்டது கிடையாது. என்னென்னா எப்போவுமே கிடைக்கும், அங்கே சும்மா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வெளியூருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஊரோட அருமைலாம் நமக்கு நல்லாவே புரியுது. ஐயோ நம்ம ஊராசம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்த அப்புறம் தான் புரியுது. என்ன பண்ணுறது, அங்கே சும்மா கிடைக்கிறதுலாம் கூட இங்கே விலை கொடுத்து தான் எல்லாமே வாங்குகிறோம். இன்க்ளூடிங் தண்ணி மொதல் கொண்டு, ஏன்னா அங்கே தண்ணி எல்லாமே சும்மா தான் கிடைக்கும். இங்கே நம்ம ஒரு கேனை ஒன்று 30-35 கண்டு கண்டு வைக்கிறாங்க போல், அந்தளவுக்கு எல்லாமே வாங்கி சாப்பிட்றோம். ஸோ ஊருக்கு தகுந்த மாதிரி, அதனால் எப்போவுமே கிராமம் தான் பெட்ரு. ரெண்டாக அப்படி கிழிச்சிடலாம், வர மாட்டேங்க. எடுத்துட்டோம், எடுத்துட்டோம். சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, இந்த இருக்கலாம் இந்த ரெண்டே பிச்சிட்டோன்னா இந்த பீலி வரும்ல, இதை எடுத்துட்டு சாப்பிடும். அது வந்துட்டு நல்லாயிருக்கும். அதுவும் அன்றைக்கி கிழங்கு வச்சு அன்றைக்கி எடுத்து சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு நல்லா வச்சுட்டு அந்த மஞ்சள் தூளுக்கும் அதுக்கும் கிழங்கு செம்ம வாசமாக இருக்கும். இந்த பீலி எப்படி எடுத்துகிட்டு நல்லா இப்படி வச்சு இப்படி பண்ணுவோம், இப்படி பிச்சு அப்படி பட்டை மாதிரி பிடிச்சிக்குவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் சும்மாலாம் இல்லை, இப்படி வச்சுட்டு இப்படி இதை வச்சுட்டு அதில் தண்ணி கோரி கோரி குடிச்சு விளையாடுவோம். அது செம்ம ஜாலியாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது. இந்த ஆல்ரெடி கூட ஒன்று நான் செஞ்சு வச்சுருக்கேன், எப்போவுமே அது மாறலை நமக்கு, அந்த மைண்டெல்லாம் அங்கே தான் போகுது. எங்கே எவ்வளோ தூரம் வந்தாலும் அப்படி தான் இருக்குது, அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி பட்டை எங்கே கிடைக்கும்னா, ஊரில் வந்துட்டு கோயிலெல்லாம் பாயசம் வைப்பாங்க சாமிக்கு படையல் போடும்போது, அப்போ இலைலாம் கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ மீதி இலை பத்தாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பனை ஓலையை வெட்டி போட்டு அதே இந்த மாதிரி பட்டை பிடிச்சி வச்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு அந்த சூட்டோட பாயசம் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ருசியெல்லாம் அப்படியே நம்ம மைண்ட்லேயே நிற்கும். என்ன பண்ணுறது, இப்போ எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எதுக்கடா கிராமத்தை விட்டுட்டு இங்கே வந்தோன்னு இருக்குது. இப்போ வந்துட்டு கிழங்கெல்லாம் நல்லா உரிச்சு எடுத்தாச்சு, இப்படி குட்டி குட்டி பீஸாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். ரெண்டு கிழங்கு தான் வச்சுருக்கேன், ஏன்னா இதுவே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வரும். அப்புறமா கொஞ்சம் தேங்காய், அப்புறமா ஒரு 2-3 பல் பூண்டு, உப்பு ஆல்ரெடி கிழங்கு இருக்கும் பத்தலனா வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் காரம் பத்தலனா இது வத்தல் போட்டுக்கலாம். எங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்குங்கிறதுனால நான் பூண்டு மட்டும்தான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், போட்டு மிக்ஸியில் ஒரு ரெடி அடிச்சிட்டோம்னா ரெடி ஆயிரும். அதான் ரெடி வச்சு வாங்க பார்க்கலாம். இதோ நல்லா அரைச்சி பொடியாக்கிட்டோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், சாப்பிட்றது நல்லா அழகாக இருக்கும். அப்புறம் ஊரில் வந்துட்டு அம்மா வந்துட்டு இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி கொடுப்பாங்க, அந்த கையில் அப்படி பிடிச்சி, அது நல்லாயிருக்கும். ஸோ எப்படி வேணால் சாப்பிட்டுக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே கைஸ், பாய்.
நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. பை பை. பை பை சொல்லு. பை பை.